அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 11:6. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அவன் மரிக்க மாட்டான்னு ஆண்டவர் சொல்லல. நீங்க 4 வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அவன் மரிக்க போறான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அந்த மரணமே முடிவல்ல, அவனை உயிரோடு எழுப்ப போறார்னு தெரியும் அவருக்கு. மரணமே முடிவல்ல, மகிமைத்தான் முடிவு. அது முன்கூட்டி சொல்லிடுறாரு. ஏன் 2 தங்கினாரு? அற்புதம் ஒரு வசனத்தை சொல்றேன் உங்களுக்கு. ஏசாயா 30:18 வசனம், நமக்கு உதவி செய்யும்படி அவர் காத்திருக்கிறாருன்னா, நம்ம ஆயத்தப்படுகிறவர்கள் அவர் காத்து இருக்காருங்க. இது ஒரு வழி. ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சில ஆயத்தங்கள் நமக்கு வேணும். அந்த ஆயத்தம் வரையிலும் அவர் காத்திருக்கிறார். அதுதாங்க டிலே. ஒரு ஆயத்தம் அந்த குடும்பத்துக்கு வேணும். விசுவாசத்தில் பலப்படணும். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும். இன்னும் பெரிய மகிமை காணணும். அதற்காகத்தான் ஆண்டவர் தாமதித்தார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் தாமதிப்பாரே தவிர தடை செய்ய மாட்டார். சகோதரனே, சகோதரியே, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்வார். நம்ம ஆயத்தமாக காத்திருப்பார். ஒன்று, இன்னொன்று, அவர் ஆயத்தப்படணும், அதுக்கு காத்திருப்பார். அவர் எதுக்கு ஆயத்தப்படணும்னா, அதான் காட்ஸ் டைம். இந்த காலத்தில் இது நடக்குன்னு டைம் டேபிள் வச்சிருப்பாருங்க. அந்த டைம் டேபிள் வருகிற வரை அவர் ஆயத்தப்படுது, அது வரல காத்திருப்பாரு. அந்த நேரம் வரும்பொழுது அவர் காலம் வந்த எவனாலும் தடுக்க முடியாதுங்க. உங்களை உங்க ப்ரமோஷனை தடுக்கலாம், நிறைய பேர் திட்டம் போட்டிருக்கலாம், இதுவரையும் தடுத்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாருங்க, எவன் திட்டமும் பலிக்காது. எல்லா திட்டத்தையும் கர்த்தர் தவிடுபடி ஆக்குவார். ஆண்டவர் திட்டம் தான் நடக்கும். உன் ப்ரமோஷனை, உயர்வை, ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடிய சகல சக்திகளை கர்த்தர் தடுத்து அவர் நிறுத்திட்டாருங்க. வெளியே அவர் அகற்றி விட்டார். ஆகவே தான் காத்திருந்தார். தாமதம் என்பது தடையல்ல, நமது நன்மைக்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.